இங்க போச்சின் தெரியலையே. என்னங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டா மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். போன வருஷம் தொலைஞ்ச சாக்ஸ் இன்னும் தேடிட்டு தானே இருக்க. சரி சரி, பெருசா பேசாதீங்க. பைக் சாவியை கையில வச்சுக்கிட்டே 3 மணி நேரம் தேடுறாள் நீங்க. சரி சரி, அதை விடு. என் செக்லி போன காணோண்டி, கலெக்ஷன் வேற போடணும். ஓ அதுவா? அது என்னோட பைபிள்ல இருக்கு. பைபிள்லையா? முதல்ல கேட்டிருக்கலாம் வாட்ட. செக்லீஃப் எங்கடி பைபிள்ல? அதுவா, லூக்கா 17 இருக்குங்க. ஓ லூக்கால இருக்கா? சரி. பேங்காடு எங்கடி இருக்கு? அது பேதுருல இருக்குங்க. ஓ பீட்டர் கிட்ட கொடுத்துட்டியா? மேலத்தெரு பீட்டரா கீழத்தெரு பீட்டரா? என்னது? நான் ஒண்ணுல 1 பேதுருவா 2 பேதுருவான்னு கேட்டேன். 1 பேதுருல இருக்கு. 1 பேதுருவா? சரி சரி, மேலத்தெரு. என்ன வீட்டில் காணாமல் போன பைசாலாம் இங்கே இருக்கு? நல்ல வேலை யுவதாஸ் காரியத்தை பகுதியில் வச்சா என்ன காட்டி கொடுத்துட்டோம்ல. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்தில் இப்போதான் மூளையாக ஒரு வேலை பார்த்துருக்கான். பைபிள் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பத்திரமா வச்சிருக்கான். குணசாலியான ஸ்திரீ. ஏ நான் செக்கு கலெக்ஷன் போட்டு வந்துருந்தேன், ரெடியாயிரு. ஆ சரி சரி. ஏ பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வந்துட்டு இருக்கு, நீ என்ன கிளம்பாம விளாண்டுட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. சீக்கிரம் கிளம்பி ரெடியா இருக்கே. இங்கே கிடக்க ஊருக்கு 3 மணி நேரமா கிளம்பிட்டு இருக்க. ஏ வாப்பா சீக்கிரம், ஏ பொண்ணு தர மணி நேரம் ஆகுதுப்பா. சே, நாம எல்லாம் கிளம்புறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு, இவங்களுக்கு கிளம்புறதுக்கு நேரத்தை பத்தியா? இதான் சொன்னேன், மரியாதை தலைவாசம் மிதியாதன்னு. இந்த பொண்ணு தர பாய கூட்டணும் வந்தம் பாரு. ஏ பொண்ணு தர வாப்பா. அண்ணா கொஞ்சம் போறங்கண்ணே, ஒரு நல்ல கரையத்து போறோம், கொஞ்சம் ஜோமனிட்டு போக வேணாமா? நல்ல நேரம் எல்லாம் பார்க்க வேணாமா? ஒரு 5 நிமிஷம் போறங்கண்ணே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் சத்திய வேதம் வந்துட்டியாப்பா? எஸ் அப்பா, ஒரு நல்ல காரியத்துக்கு போக போறோம். நல்ல ஒரு வசனமா எங்க கண்ணுல கொஞ்சம் காட்டப்பா. நம்ம வசனத்தை பாத்துருவோமா? தேவாலய திரை இரண்டாய் கிழிந்தது. அப்பா 1 வருஷத்துக்கு இவ்வளோ காலண்டர் தந்தா எங்க மாட்ட? அதான் மொத்தமா மாட்டியாச்சு. காலண்டர் இதுல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? என்னங்க இந்த காலண்டர் வேண்டாம், ஃபுல்லும் எச்சரிப்பு வசனமா தான் இருக்கும். உனக்கு தெரியாது, பாப்போம். அக்டோபர் என்னது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அதான் நான் சொன்னேன்ல, அந்த காலண்டர் ஃபுல்லுமே எச்சரிப்பு வசனம் தான் பாருங்க, நாசம் அடைவான் போட்டிருக்கு. ரைட்டு விடு. சே, இந்த காலண்டர் நல்லா இல்ல, அந்த காலண்டருக்கு போவோம். யாரை நான் அனுப்புவேன் முதலே தெரியுமே, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? அதுல ஃபுல்லும் ஆள் அனுப்புறது பத்தி தான் போட்டிருக்கும். ஊழியத்துக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கும். அப்போ என் பொண்ணு காரியத்துக்கு யார் போறது? அதான் நம்ம ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கமே. ஏ இது என்ன புதுசா இருக்க? அதான் மண்ணாங்கட்டின்னு ஒரு புது ஊழியம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதோட கேலண்டர் தான். எது மஞ்சட்டியா? ஒரு வீடியோ தான் போட்டனும், அதுக்குள்ள கேலண்டர் அடிச்சுட்டாங்களா? ஊழியம் பாக்காங்களோ இல்லையோ, கேலண்டர் மட்டும் அடிச்சு வீட்டுக்கு ஒண்ணு கொடுத்துருதாங்க. அடுத்தது பாப்போம். என்னங்க இது எல்லாத்தையும் விடுங்க, இந்த கேலண்டரை பாருங்க, இதுலதான் ஆசீர்வாதமான வசனங்களா இருக்கும். ஓ அப்படியா? அக்டோபர் 3
நான் இஸ்ரேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். பாத்தியா, இது வசனம். நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மாப்பிள்ள குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன் சொல்லிருக்காங்க பாத்தியா, இது வசனம். சரி, நல்ல நேரம்லாம் பார்த்துட்டாலா போலாம்லா? ஆமாங்க, இதான் கரெக்டான டைம், வாங்க கிளம்பலாம். குழந்தனாரே, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஆ, வாங்க வாங்க உட்காருங்க. ஆ, வணக்கம்யா. ஆ தம்பி, உட்காரு. யோ, மாப்பிள பெரிய இடம் சொன்னீங்க, இவ்வளவு பெரிய இடம் சொல்லவே இல்லை. ஏக்கர் கணக்கில் வரைச்சு போட்டுப்பிய போல. அங்க குசு குசு நான் இல்ல, உங்க அண்ணன் தான். என்னப்பா நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க, சட்டுப்புட்டுன்னு வந்த வேலையை பாருங்கப்பா. ஆரஞ்சுட்டா இப்பதான் கரெக்டா பேசிருக்காம்ப்பா. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதாங்க நீங்க கேட்டது அப்படியே இருக்கு. பொண்ணு தர என்னப்பா வெறுங்கையில கொடுத்துக்கிட்டு, நம்ம கிறிஸ்தவ வழக்கப்படி பைபிள் வச்சு தானே கொடுக்கணும், அதானே ஆசீர்வாதம். பைபிள் கொண்டாங்கப்பா. ஆ சரி சரி. இந்த கபோர்டுக்குள்ள தானே இருந்த மாதிரி இருந்தது. இந்த மனுஷன் பைபிள் எங்க கொண்டு வச்சாரு? ச்சே, எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆ, அப்புறம் பைபிள் எடுக்க போயிருக்காங்களா அல்லது பிரிண்ட் பண்ண போயிருக்காங்களா? நான் பாக்குறேன். என்னடி தேடிட்டு இருக்க? பைபிளை தாங்க தேடிட்டு இருக்கேன். ஏன் உன் பைபிள் லிட்டர் ஒண்டி தானே? என் பைபிள்ல ஏடிஎம் கார்டு பான் கார்டு எல்லாம் அதுல தான் இருக்கு, அதை போய் கொடுக்க முடியுமா? உங்க பைபிள் எங்க? என் பைபிள் எப்பா இந்த இருக்கு கிடைச்சிருச்சா? சரி, ரொம்ப சந்தோஷம், நாங்க கிளம்புறோம். சொல்லுங்க. சொல்றோம். எப்பாடா லைட்டை போட்டோன்னதான் அப்ப தைரியம் வருது. நாய் உள்ள ஓடுத்த சத்தம் கேக்குது. ஐயோ, கொழிச்சு சத்தம் வேற கேக்குது. ஏசப்பா, இருளின் பயங்கரத்துக்கு நீரே என்ன காத்து கொள்ளுங்கப்பா. ஐயோ, கரண்டு போயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு, இந்த மகனை விட்டு போ பிசாசு, இயேசுவின் நாமத்திலே போ போ பிசாசு. அன்னைக்கு நம்ம பாஸ்டர் கூட பைபிளை வச்சு தானே பேய் விரட்டினாரு. எங்க 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 பைபிள் எங்க? ஐ, ஆ இந்த இருக்கு. ஏசப்பா, பைபிள் கிடைச்சிருச்சு, இனி பயமே இல்லை. கண்ணாடியில் பேய். Praise the Lord, brother. வாங்க வாங்க. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாஸ்டர், நல்லா இருக்கும்.
பாஸ்டர் உட்காருங்க. வாங்க பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நேத்து ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தீங்க, என்னால் வர முடியல. எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுட்டா? எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு பாஸ்டர், ஏதோ கடல் கிருபையில். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கா? அன்னைக்கு விளையாண்டுட்டு இருந்த அது பிடி தம்பி, நல்லா காமெடியா பேசுறாப்ல. நல்லா பேசுவாப்ல, டேய் மரியாதையா பேசணும். பையன் நல்லா பாடுவான். அப்படியா? என்ன மாதிரி? டிவியை போட்டு பாடிட்டே இருப்பாருன்னு பாத்துருங்களேன். தம்பி, பழைய பாட்டா புது பாட்டா ஏதாவது ஒண்ணு பாடு. அஞ்சிக்குள்ள கொடி இருக்கும் ஒரு கேலி கேட்டுருவோம். கோழியாத்த கல்லால் அடிச்சது யாரு? எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வரும். இந்த பாரு, ஒரு பையனை கல் எடுத்து ஏறி அளவுக்கு வந்திருக்கான். கோலியத்து போய் என்ன வேதனைப்பட்டான்னு தெரியல. பணம் போச்சு, மரியாதை போச்சு. இவ்வளவு நாள் கட்டி காத்த கவரத்தை ஒரே கல்லுல முடிச்சு. வீட்டுக்கு போய் அட்ரஸ் அப்ப வரட்டுமா? குடும்பமா போய் பாருங்க. ஐயா, அந்த கிளாஸ் தம்பி வேதவனா போட்டுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது. ஆவிக்கிற ஃபேமிலி. வேதக்காரங்க இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் தென் தமிழகத்தில் இந்த வார்த்தையை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, கிறிஸ்தவங்களை பார்த்து கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சொல்லுவாங்க இவங்க வேதக்காரங்க அப்படின்னு. எதனால இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் பிரிண்டிங்கில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் பைபிள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குமா, அந்த சமயத்தில் கிறிஸ்தவங்க வந்து தலையிலையோ இல்லை தோல்லையோ சுமந்துட்டு தான் அதை கொண்டு போவாங்களாம். அதை பார்த்து மற்றவங்க கிறிஸ்தவங்களை வேதக்காரங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பைபிள் சின்னதாயிருச்சு, ஆனால் அந்த பேர் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பைபிள் ஒரு சாதாரண புஸ்தகங்க, ஆனால் அதோடய வேல்யூ என்ன தெரியுமா? அதில் உள்ள வார்த்தைகள் வந்து ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணீரில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் கொடுத்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்க வீட்லேயும் பைபிள் இருக்குது, அதை எல்லா தருணங்களையும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் தனிமையில் உட்காந்து தியானிக்கிறது இல்லைங்க. பைபிளில் நம்மளை சிந்திக்க வைக்கிறதான ஒரு வசனம் இருக்குது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். காட் பிளஸ் யூ.